தமிழகத்தில் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடத்த வேண்டும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் அரசியல் கட்சியினர் வலியுறுத்தல். பருவம் தவறி பெய்த மழையால் தண்ணீரில் மூழ்கிய பயிர்கள். கால்நடைகளுக்கான வைக்கோலுக்கு கடும் தட்டுப்பாடு. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தும் விசைப்படகு மீனவர்கள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம். உத்தரமேரூரில் 3000 ஆண்டுகள் பழமையான சின்னங்கள் கண்டெடுப்பு. பாதுகாத்து ஆவணப்படுத்த தொல்லியல் துறைக்கு கோரிக்கை. அடிப்படை வசதிகள் இல்லாத உழவர் சந்தை. கூரைகள் இடிந்து காணப்படுவதால் அச்சத்தில் விவசாயிகள். சட்டசபை தேர்தல் தேதியை முடிவு செய்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா சென்னை வந்துள்ளார். அவருடன் தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா, ராஜீவ்குமார், கூடுதல் செயலாளர் ஷிபாலி சரண் ஆகியோரும் வந்துள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளை தலைமை தேர்தல் ஆணையர் சந்தித்தார். அப்போது சட்டசபை பொது தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்தனர். இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன், காங்கிரஸ் சார்பில் மாநில துணைத் தலைவர் ஆர் தாமோதரன், சட்டப்பிரிவு அமைப்பாளர் எஸ் கே நவாஸ் மற்றும் பாரதிய ஜனதா, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்திய தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளையும் தனித்தனியாக அழைத்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்டார். தமிழகத்தில் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பின்னர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழகத்தில் சட்டசபை பொது தேர்தலுக்கு செய்யப்படும் ஏற்பாடுகள், ஓட்டு பெட்டிகளின் எண்ணிக்கை, ஓட்டுப்பதிவுக்கான வாக்குச்சாவடிகள், பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் எவ்வளவு, அதற்கு தேவையான கூடுதல் பாதுகாப்பு என்பன குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் கமிஷனர் சுனில் அரோரா ஆலோசனை நடத்தவுள்ளார். வருமான வரித்துறை மற்றும் வங்கி உயர் அதிகாரிகளையும் தலைமை தேர்தல் ஆணையர் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா செல்ல உள்ளார். வேதாரண்யம் தாலுகாவில் ஜனவரி மாதம் மழையால் பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதால் கால்நடைகளுக்கு வைக்கோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் நெல் மணிகள் முற்றி அறுவடை செய்ய தயாரான நிலையில் பருவம் தவறி ஜனவரி மாதம் பெய்த மழையின் காரணமாக சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டது. இதையடுத்து வாய்மேடு, தானிக்கோட்டகம், மணக்காடு, அண்டகத்துறை, பிராந்தியக்கரை, மூலக்கரை, செம்பிய மணக்குடி போன்ற கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கரில் நெற்கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்நிலையில் பெய்த மழையால் தண்ணீரில் நெற்கதிர்கள் சாய்ந்தன. மழை நீரில் பயிர்கள் சாய்ந்து நெல்மணிகள் சேதமடைந்ததுடன் கால்நடைகளுக்கான வைக்கோலும் அழுகி வீணானது. பருவமழையெல்லாம் ரொம்ப சேதமடைஞ்சிட்டு வயல், அதனால மாட்டு கூட வைக்க கிடைக்கல. ஏதோ கிடைக்க வைக்கல, மாட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், காசு கொடுத்தா வாங்கி போகிற மாதிரி இருக்கு. இப்போ நாலு மாவுக்கு 4 மூட்டை நெல் கிடைக்கல, ஏதோ 3 கட்டு 2 கட்டு வைக்க கிடைக்கிது. அதுதான் நான் வச்சு மாட்டுக்கு போகணும். கால்நடை கூட நிறைய இருக்கு, ஏதோ காசு கொடுத்தா வாங்கி போகணும். அதை கட்டு 3 சொல்கிறாங்க. இந்த ஆண்டு வைக்கோலுக்கு தட்டுப்பாடும் ஏற்படும் என்பதால் மேலும் வைக்கோல் கட்டின் விலை அதிகரிக்கும் என கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். வெள்ளப்பெருக்கினால் இடிந்து விழுந்த பவானீஸ்வரர் கோவில் திருப்பணிகளை மீண்டும் தொடங்க இந்து அறநிலையத்துறையினர் ஆய்வு செய்தனர். சத்தியமங்கலம் ஆற்றுப்பாலம் அருகே பவானி ஆற்றின் கரையில் பிரசித்தி பெற்ற பவானீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தினந்தோறும் பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவிலின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதையடுத்து 40 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக சுற்றுச்சுவர் கட்டி பலப்படுத்தும் பணி ஒருபுறம் நடந்து வந்த நிலையில் கோவிலில் வழக்கமான பூஜைகள் வழிபாடுகள் நடந்தன. இந்நிலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் கோவிலின் அடிப்பாகத்தில் உள்ள மண் முழுவதும் வலுவிழந்தது. இதில் 63 நாயன்மார்கள் சிலையும் சேதமடைந்தன.
இதனால் கோவில் நடை சாத்தப்பட்டு வழிபாடுகள் தடை செய்யப்பட்டன. இந்நிலையில் ஈரோடு இந்து சமய அறநிலையத்துறை உதவி செயற் பொறியாளர்கள் முத்துச்சாமி, சரவணமுருகன் மற்றும் திருப்பணி கமிட்டியினர் இடிந்த பகுதியை ஆய்வு செய்து மீண்டும் கோவில் திருப்பணிகள் தொடங்குவதற்கான முதற்கட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். உத்திரமேரு அருகே 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஈமச்சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட எடமச்சி கிராமத்தில் உள்ள சின்னமலையில் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருங்கற்கால வகையைச் சேர்ந்த ஈமச்சின்னங்களான கல்திட்டை மற்றும் கல்வட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கல்திட்டைகள் பெருங்கற்கால பண்பாட்டை சார்ந்த இறந்தவர்களுக்கான நினைவு சின்னங்களில் ஒரு வகையாகும். இது பெருங்கற்கால மனிதர்களின் சுவடுகள் பெரும்பாலும் மலைகள் ஒட்டிய பகுதிகளிலும் மலைச்சரிவுகளிலுமே அதிகமாக காணப்படும் என கூறப்படுகிறது. அக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இறந்தவர்களின் உடலை புதைத்து காட்டு விலங்குகள் உடலை சிதைக்காமல் இருப்பதற்காக பெரிய பெரிய கற்களை வைத்து ஈமச்சின்னத்தை அமைப்பது வழக்கம். இங்கு பெருங்கற்காலத்தில் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து இருக்கலாம் எனவும் இதன் காலம் சுமார் 3000 ஆண்டுகள் இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எனவே தொல்லியல் துறை உடனடியாக இந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பழங்கால சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாநகராட்சியின் அலட்சியத்தால் குடிநீர் குழாய் உடைந்து வயல்களிலும் சாலைகளிலும் தண்ணீர் ஆறாக ஓடி வீணாகிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறை அடுத்த விளாங்குடி கொள்ளிடம் ஆற்றிலிருந்து பல ஆண்டுகளாக குடிநீர் குழாய் அமைத்து குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. தற்சமயம் திருவையாறை அடுத்த செல்லியம்மன் கோவில் அருகே திருவையாறு பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தஞ்சைக்கு செல்லும் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் ஆறாக வயல்களிலும் சாலையிலும் ஓடி வீணாகிறது. சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பலமுறை கூறியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதேபோல் திருவையாறு பதிவாளர் அலுவலகம் எதிரேயும் அந்தோணியார் கோவில் தெரு அருகிலும் குடிநீர் குழாய்கள் உடைந்து தண்ணீர் வீணாகிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தையில் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் வியாபாரிகளும் விவசாயிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். உழவர் சந்தையில் அரசு நிர்ணயித்த விலைக்கு மட்டுமே விவசாயிகள் தங்களின் காய்கறிகள் மற்றும் பழங்களை விற்பனை செய்வதால் பொதுமக்களும் அதிக அளவில் காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்டவைகளை வாங்கி பயனடைகின்றனர். கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தையில் கட்டப்பட்ட கடைகளின் மேற்கூரைகள் இடிந்தும் தூண்கள் உடைந்தும் காணப்படுவதால் எப்போது இடிந்து விடுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகளும் வியாபாரிகளும் உள்ளனர். ஆனால் இந்த வரைக்கும் இந்த கீழே உருண்டி காலெல்லாம் துருப்பிடிச்சு அப்படியே இத்துருச்சு. எப்போ உளுந்து பொதுமக்கள் மேலையும் விழுகலாம், விவசாயம் மேலையும் விழுகலாம். இதெல்லாம் இவங்க இத்தனை வருஷமாக ஆட்சி ஆளுறாங்க. அந்த உழவு சந்தையை பற்றி நல்லா இயங்குகிற சந்தை, இயங்கா சந்தையை பற்றி பேசுறாங்கள, இயங்குகிற சந்தையை நல்லா முறைப்படியே பண்ணலை. இந்த காய் வாங்க வர்றாங்க வண்டி, இந்த லைன்லேயும் ஃபுல்லாக நிற்கிது வண்டி, இந்த லைன்லேயும் ஃபுல்லாக நிற்கிது. ஒரு வெயிலானா காத்து இறங்கி போயிடும், அவங்களுக்கும் ஒரு வண்டி வைக்கிறாங்க, ஒண்ணுமே கிடையாது. அது மட்டுமின்றி உழவர் சந்தையில் உள்ள மின் விளக்குகள் பல ஆண்டுகளாகவே எரியாமல் இருப்பதால் அதிகாலையில் வியாபாரத்திற்கு வரும் விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் இன்னலை சந்திக்கின்றனர். குடிநீர் தொட்டிகள் மூடப்படாமல் காணப்படுவதால் சுகாதாரமற்ற குடிநீரை பருக வேண்டிய சூழ்நிலைக்கு விவசாயிகளும் ஆளாகியுள்ளனர். மேலும் கழிவறை வசதிகள் முறையாக இல்லாததால் வியாபாரத்திற்காக வரும் பெண்களும் காய்கறிகள் வாங்க வரும் பொதுமக்களும் சிரமப்படுகின்றனர். வசதிகள்ங்கிறது இப்போ இந்த ஒரு அர்ஜென்ட் அவசரத்துக்கு பாத்ரூம், அந்த அடிப்படை வசதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதை பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு இந்த இந்த ஷெட்டு இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இங்கே ஜாமான் வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிப்படை வசதிங்கிறது அதுதான் குறையாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேபோல் உழவர் சந்தை முன்பு நாள்தோறும் 200 மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் அவ்வழியே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. விவசாயிகளின் நலனுக்காகவும்
பொதுமக்களின் பயன்பாட்டிற்காகவும் தொடங்கப்பட்ட புதுக்கோட்டை உழவர் சந்தையை உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சீரமைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி கடலில் மீன்பிடிக்கும் விசைப்படகுகள் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிறு தொழில் மற்றும் பாரம்பரிய மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். 1983 போடப்பட்ட தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இரட்டைமடி சுருக்குமடி மீன்பிடிப்பில் ஈடுபடும் படகுகள் மற்றும் வலைகளை பறிமுதல் செய்து படகு உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. மேலும் மாவட்ட அனைத்து நாட்டுப்படகு மற்றும் சிறுதொழில் மீனவ கிராம மக்கள் சார்பில் மாவட்ட மீன்வளத்துறை இணை இயக்குநருக்கு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. கரூர் அருகேயுள்ள பஞ்சமாதேவி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் 100 அதிகமான விவசாயிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். இதில் சுமார் 40 மேற்பட்டோர் பயிர்க்கடன் கேட்டு கடந்த ஜனவரி மாதம் 4 நகைகளை அடமானம் வைத்துள்ளனர். அதிகாரிகள் நகைகளை அடமானமாக பெற்றுக் கொண்டதற்கான ரசீதுகளை வழங்கியுள்ளனர். ஓரிரு நாட்களில் கடன் தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பயிர்க்கடன் தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருந்தார். தற்போது அதிகாரிகள் தங்களுக்கு பயிர்க்கடன் வழங்காமல் இழுத்தடிப்பு செய்வதாகவும் வேண்டுமென்றே பயிர்க்கடன் தள்ளுபடி பட்டியலில் தங்களை சேர்க்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து விவசாயிகள் பஞ்சமாதேவி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் காவல்துறையை கண்டித்து தபால் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜெயங்கொண்டம் 4 சாலை பகுதியில் அமைந்துள்ளது தபால் அலுவலகம். இங்கு வெளி ஊர்களில் இருந்து வரக்கூடிய தபால்கள் அனைத்தும் அலுவலகத்திற்கு வெளியே இறக்கி உள்ளே கொண்டு செல்லப்படுவது வழக்கம். இந்நிலையில் தபால் வாகனத்திலிருந்து தபால் மூட்டைகளை இறக்கிக் கொண்டிருக்கும் போது அவ்வழியாக வந்த உடையார்பாளையம் காவல் ஆய்வாளர் போக்குவரத்துக்கு இடையூறாக தபால் வாகனத்தை நிறுத்தியுள்ளதாக கூறி தபால் ஊழியர்களை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் வாகனத்தை சாலையில் குறுக்காக நிறுத்தி காவல்துறையினரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். சாதி அடிப்படை மத அடிப்படை ஆள் செல்வாக்கு அரசியல் செல்வாக்குகள் இடம் கிடையாது. யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் எங்கள் வாக்கு அளிக்கப்படும். நாட்டுக்கு நல்லது சொன்னோம், மக்களுக்கு நல்லது சொன்னோம், அந்த ஆட்சி தான் வரலாம். நம்ம இப்போ நாங்கள் ஓட்டு போடுறோம், என்னத்துக்கு ஓட்டு போடுறோம்னா எதோ எங்களுக்கு ஊடு வாசல் நல்லது கேட்டதில்லை, எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடுறோம். நீங்கள் ஜெயிச்சு வந்தால் எங்களுக்கு நல்லது செய்யுங்க. ஒரு அப்பழுக்கற்ற வேட்பாளராக நல்ல மனிதராக பார்த்து மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு தான் நான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். கட்சியின் அடிப்படையில் தான் நான் ஓட்டு போடுவேன், எனக்கு பிடிச்ச கட்சி தான் ஓட்டு போடுவேன். பணம் காசுக்கு யாரும் ஆசைப்படல, மக்களுக்கு நல்லது செய்யட்டும், யார் வந்தாலும் சரி நாங்கள் ஓட்டு போடுறோம். எல்லாரும் செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சில பேர் காசு கொடுத்து ஓட்டு போடலான்னு நினைக்கிறாங்க, பா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்வங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடலான்னு. மக்களுக்கு யார் நல்ல திட்டங்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய வாக்கில் நான் போடுற தயாராக இருக்கிறேன். நான் வந்து கட்சியின் அடிப்படையில் ஓட்டு போடுவேன். கட்சினா எனக்கு பிடிச்ச கட்சியில் அந்த சூழ்நிலைக்கு கூட்டணிகள் என்ன மாதிரி அமையுது அப்படிங்கிற ஒரு டிசைனில் ஓட்டு போடுவேன். மின் தேவை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ப மின் உற்பத்தியும் அதிகப்படுத்தப்பட்டு உள்ளதால் தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படாது என மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் கூட்டுறவு வேளாண்மை உற்பத்தியாளர் சங்கத்தின் விற்பனை நிலையத்தின் சார்பில் சுயசேவை பிரிவுக்கு 35 லட்சம் மதிப்பில் கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதிய கட்டிட திறப்பு விழாவில் மின்துறை அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் தங்கமணி, கொரோனாவிற்கு பிறகு அனைத்து தொழிற்சாலைகளும் இயங்க தொடங்கியுள்ளதால் மின் தேவை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ப மின் உற்பத்தியும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் மின் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இல்லை எனவும் தமிழகம் மின்மிகை மாநிலமாக உள்ளதாகவும் தெரிவித்தார்.
கொல்லிமலை நீர்மின் திட்டத்தின் கீழ் சுரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் திட்டம் ஓராண்டிற்குள் முடிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கிறது, கொரோனாவில் நிறையா நிறுத்திருந்தாங்க, இப்போ புது தொழில் கொள்கையெல்லாம் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு தேவையான மின்சாரம் எவ்வளவு? ஏற்கனவே கொரோனா காலமாக இருந்தாலும் ஏற்கனவே தேவை குறைவாக இருக்கிறதுனால உற்பத்தியை குறைத்திருந்தோம். உற்பத்தி அங்கே இப்பொழுது எவ்வளவு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு உற்பத்தியை அதிகப்படுத்திக்கின்றோம். உதாரணத்துக்கு மேட்டூராக இருக்கட்டும், நாச்சென்னையாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், தேவைக்கு ஏற்ப மட்டும்தான் நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது முழு உற்பத்தியை செய்ய இருக்கின்றோம். கொல்லிமலை நீர்மின் திட்டம் எவ்வளவு நாள்? இன்னும் ஓராண்டு காலமாக அது பணி, சுரங்க பணி கொஞ்சம் காலதாமது, ஃபாரஸ்டில் அனுமதி வாங்குவது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது, அதனால் காலதாமதமாகிறது. அம்மா இறப்புக்கு வந்து ஓபிஎஸ்க்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த சம்மன் சொன்னோம் ஆஜராவாதே இருக்காங்க, ஈடுபாடே இல்லையா இல்லை? அதுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லிவிட்டார்கள். அன்றைய தினம் ஒரு நிமிஷம்தான் வாய் கேட்டார், எப்பொழுது வந்தாலும் அவர் சொல்வதாக. அதனால் இது குறித்து அவர் வேண்டும் என்று ஒரு விசவம் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதில் எந்த கருத்தும் இல்லை. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே கள்ளகம் ரயில்வே கேட் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை பணியின் ரயில்வே மேம்பாலம் பணிகள் நடைபெறும் சூழலில் சர்வீஸ் சாலை பாலத்துக்கு கீழ் செல்கிறது. இது குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகனங்கள் செல்லும்போது புழுதி பரப்பதாகவும் சாலையில் தினமும் 5 முறையாவது தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். போக்குவரத்து வீட்டுக்கு போகிறதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. ரோடு வந்து டிராஃபிக் ஆகி போய் அப்பப்போ ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு ஏதுவாக இருக்குது. ரோடு சர்வீஸ் ரோடும் பள்ளம் குழியுமாக இருக்குது, அதை வந்து நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு வந்து நாங்கள் மேம்பால பணியை சொல்லியிருக்கோம், பார்க்குறேன் எடுக்கிறேன்னு இருக்காங்க. கீழப்பழு காவல்துறை வந்து பார்த்துருக்காங்க, அதை பற்றி நடைமுறை இருக்கு சொல்லியிருக்கோம். கொரோனா தொற்று காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கோயில்களின் பக்தர்களின் வருகை குறைவாகவே உள்ளது. இதனையடுத்து பக்தர்கள் வீட்டிலிருந்தபடியே பிரசாதங்கள் பெற்றுக் கொள்வதற்கு இந்திய அஞ்சல் துறை தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை உடன் சேர்ந்து புதிய நடைமுறையை உருவாக்கியுள்ளது. இதன்படி பழனி முருகன் கோவில் பிரசாதங்களை வீட்டிலிருந்தபடியே பெறுவதற்கு அஞ்சல் நிலையத்திலோ அல்லது கோவில் இணையதள முகவரியின் மூலம் 250 ரூபாய் பணம் செலுத்தி பதிவு செய்தால் அரை கிலோ பஞ்சாமிர்தம், ராஜ அலங்கார புகைப்படம், விபூதி பிரசாதம் ஆகியவை அஞ்சல் துறை மூலம் வீட்டிற்கு வழங்கப்படும். இத்திட்டம் வரும் திங்கட்கிழமை முதல் செயல்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவில் யானைகளுக்கான நலவாழ்வு முகாமில் யானைகள் குதூகலமாக குளித்து உற்சாகத்துடன் நடைப்பயிற்சியும் மேற்கொண்டு வருகின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பவானி கரையோர பகுதியான தேக்கம்பட்டியில் தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்டு வரும் யானைகள் நலவாழ்வு முகாம் கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. வரும் மார்ச் 23ஆம் தேதி வரை 48 நாட்கள் நடைபெறும் இம்முகாமில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான 26 யானைகள் பங்கேற்றுள்ளன. முகாம் நடைபெறும் நாட்களில் இங்குள்ள யானைகளுக்கு சத்தான சரிவிகித உணவுகள், அவற்றுக்கு பிடித்தமான கரும்பு உள்ளிட்ட பசுந்தீவனங்கள் மற்றும் பழ வகைகள், மருத்துவ சிகிச்சை, பூரண ஓய்வு என நாள்தோறும் வழங்கப்பட்டாலும் முகாமின் சிறப்பம்சமே யானைகளுக்கான ஆற்று நீர் ஷவர் பாத் குளியலும் நடைப்பயிற்சியும் தான் என்கின்றனர் யானை பாகன்கள். ஒரு வருஷத்துக்கு கழிச்சு இந்த யானையெல்லாம் ஒன்று சந்திக்கிறப்ப மகிழ்ச்சியை மண்ணல்லி மேலே போட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. இந்த யானைகளுக்கு புத்துணர்வு முகாமில் தினசரி காலையில் கேரட்டு, நடைப்பயிற்சி, உணவு, சத்தான உணவு, பசும்புல் தீவனங்கள், சவர்பாத் குளியல், இப்படி பல வகையான சௌகரியங்களை இந்த அரசு செஞ்சிருக்கு. முகாமில் உள்ள யானைகள் தினசரி காலை மற்றும் மாலை என இருமுறை முகாமையொட்டி ஓடும் பவானி கரையோர பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகின்றன. பின்னர் யானைகள் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு நன்கு தேய்த்து குளிப்பாட்டப்படுகின்றன. இதன் பின்னர் அங்கேயே அமைக்கப்பட்டுள்ள ஷவர் பாத்தில் நிற்க வைக்கப்படுகின்றன. சில அடி தூரத்தில் ஓடும் ஆற்றில் இருந்து எடுக்கப்படும் தூய்மையான தண்ணீரில் யானைகள் மணிக்கணக்கில் குளித்து மகிழ்கின்றன. வனம் சார்ந்த இயற்கையான இடத்தில் அமைந்துள்ள முகாமில் யானைகளுக்கு அதன் இயல்பான குளியலும் நடையும் 48 நாட்கள் தொடர்ச்சியாக வழங்கப்படுவதால் ஓராண்டுக்கு தேவையான புத்துணர்வை அவை பெறுவதாக அவற்றை பராமரிக்கும் பாகன்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர்.
வேதாரண்யம் பகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்ட உப்பளங்களில் தரிசு பணி மேற்கொள்ள புழுதி மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் வடகிழக்கு பருவமழையினால் பாதிக்கப்பட்ட 3000 ஏக்கர் உப்பளங்களில் உப்பு உற்பத்திக்கான தரிசு பணி 4 மாதங்களுக்கு பின் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் உப்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் வேதாரண்யம் உள்ளது. அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட கிராமங்களில் சாப்பாட்டு உப்பு உற்பத்தி சுமார் 3000 ஏக்கரில் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பருவமழையால் பாதிக்கப்பட்ட உப்பளங்களில் ஜனவரியில் பெய்த தொடர் மழை காரணமாக தரிசு பணிகள் மேற்கொள்ள மேலும் 1 மாதம் தாமதமானது. இந்த நிலையில் வேதாரண்யம் பகுதியில் உள்ள உப்பளங்களில் உப்பு உற்பத்திக்கான தரிசு பணிகள் ஒரு சில இடங்களில் மட்டும் நடைபெற்று வருகின்றன. உப்பள பாத்திகளை களிமண் புழுதி மணல் கொண்டு சீரமைக்க வேண்டிய நிலையில் பாத்திகளில் பயன்படுத்தப்படும் புழுதி மணலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உப்பு பாத்திகளை சீரமைக்க ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவாவதாக உப்பள உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வேதாரண்ய உப்பளத்தில் வந்து ஜனவரி மாதம் நாங்கள் உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு தரிசு வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தொடர்ந்து மழையினால் எங்களுக்கு வந்து இன்னும் 1வது மாதம் 2வது மாதம் 3வது மாதம் முடிஞ்சிரும் போயிருக்கு. உப்பு உற்பத்தி பண்ண முடியாமல் உப்பள தொழிலாளிகள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டாங்க. உப்பளத்தில் வந்து இந்த ஊர்மனையில் உள்ள தண்ணி எல்லாம் அதிகமாக வந்து இங்கே உப்பளத்தாப்பாக்க வந்து தண்ணி வந்து கடுமையாக இருந்துகிட்ருக்கு. எங்கள் உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு தடையாகவே இருந்துகிட்ருக்கு. மழையின் தான் காரணம். இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து உப்பு வந்து இன்னும் 15 நாள் 20 நாளைக்கு தான் உப்பு இருக்கும். உப்பு முடிய போகுது, வேதாரணத்து உப்பு முடிய போகுது. நாங்கள் புதுசாக உப்பு எடுத்தால் தான் இரும்ப நாங்கள் உப்பு உற்பத்தி ஆன முடியும். கிட்டத்தட்ட 3-4 மாதமாக உப்பு வள தொழிலாளி யாருக்கும் எந்த விதமான வேலையும் இல்லாமல் வீட்டிலே இருக்காங்க. உப்பள தொழிலாளி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகி இருக்காங்க. உப்பு எடுத்து உப்பு வியாபாரம் பண்ண வேண்டிய டைமு. இந்த டைமில் இங்கே எந்த வேலையுமே இல்லை. நாங்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறோம். இயற்கை ரொம்ப எங்களையெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு. புழுதி மணல் இல்லாமல் உற்பத்தி செய்யப்படும் உப்பை உணவுப் பொருளுக்காக பயன்படுத்த முடியாது எனவும், மீன்கள் பதப்படுத்தவும் ரசாயன தொழிலுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்பதால் புழுதி மணலை கொண்டு வருவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்க வேண்டும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கே தெரியாமல் விஸ்வகுடி அணை திறக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் அருகே உள்ள விஸ்வகுடி அணை 33 அடி கொள்ளளவு கொண்டது. டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பெய்த தொடர் மழையின் காரணமாக 5 ஆண்டுகளுக்கு பின் அணை நிரம்பியிருந்தது. 30 அடிக்கு தண்ணீர் நிரம்பியதும் பாசனத்திற்காக டிசம்பர் 19ஆம் தேதி 100 கன அடி நீர் திறக்கப்பட்டது. பாசன ஏரிகள் நிரம்பியதால் நீர்த்திறப்பு நிறுத்தப்பட்டது. அணை நிரம்பியிருப்பதால் அன்னமங்கலம், தொண்டமாந்துறை உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் விசுவக்குடி அணை நள்ளிரவில் திடீரென திறக்கப்பட்டது. அணையிலிருந்து வெளியேறிய நீர் அன்னமங்கலம் பகுதியில் உள்ள விவசாய பயிர்களை அடித்துச் சென்றது. காலையில் எழுந்து பார்த்த விவசாயிகளுக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விவசாயிகள் கோரிக்கை வைக்காத நிலையில் காரணமே இல்லாமல் அணை ஏன் திறக்கப்பட்டது என கேள்வி எழுப்பிய விவசாயிகள் அன்னமங்கலத்தில் சாலை மறியல் செய்துள்ளனர். ஏரிகளில் பாசனத்திற்கு போதுமான நீர் இருக்கும் நிலையில் விசுவக்குடி அணை திறக்கப்பட்டதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரி பிரபாகரனிடம் கேட்டபோது விசுவக்குடி அணை திறக்கப்பட்டது தனக்கு தெரியாது எனவும், அணையின் காவலர் மற்றும் சிலர் இரவு நேரத்தில் நீரை திறந்துவிட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இந்த சம்பவம் அன்னமங்கலம் பகுதி விவசாயிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு மிக்சோபதி என்ற புதிய கலப்பு சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் அனைத்து ஆயுர்வேத மருத்துவர்களும் அலோபதி அறுவை சிகிச்சை மருத்துவங்களை தங்களது மருத்துவமனைகளில் செயல்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரம் மாவட்ட பல் மருத்துவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது மத்திய அரசின் கலப்பு மருத்துவ சட்டத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல பொள்ளாச்சி சர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேண்டாம் 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 கலப்பு மருத்துவம் வேண்டாம், அழிக்காதே அழிக்காதே.
பொள்ளாச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் வாகன கழிவுகளில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் லாரி, பழைய பேருந்துகள் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. பொள்ளாச்சியில் மிகப்பெரிய சந்தையாக கருதப்படும் காந்தி மார்க்கெட்டில் காய்கறி கடைகள், மீன் விற்பனை அங்காடிகள், பழைய இரும்பு கடைகள், வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு கடைகள் இயங்கி வருகின்றன. இதில் பழைய வாகனங்களை உடைத்து விற்கும் மார்க்கெட் பகுதியில் வாகனங்களில் இருக்கைக்காக பயன்படுத்தப்படும் ரெக்ஸின் சீட்டுகள், பிளைவுட் துண்டுகள், கண்ணாடிகள் ஆகிய பொருட்கள் மழை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று அதிகாலையில் திடீரென வாகன கழிவு குவியலில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மலமளவன பற்றி எரிந்த தீயினால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய லாரி, பேருந்து ஆகியவை எரிந்து நாசமாயின. அருகில் வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தையும் அப்பகுதி மக்கள் போலீசார் உதவியுடன் வேறு இடத்திற்கு மாற்றினர். தீ விபத்து குறித்து பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேதாரண்யம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் பலத்த காற்று வீசுவதால் 4000 மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் 600 மேற்பட்ட ஃபைபர் படகுகளை மீனவர்கள் கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். கடற்கரை பகுதியில் கடல் அமைதியாக காணப்பட்டாலும் மீன்பிடிக்கும் பகுதியில் கடல் சீற்றத்துடன் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் மீன்பிடிக்க செல்ல முடியவில்லை என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ஓமலூர் நகரில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு பெயர்க்கப்பட்ட சாலைகளை சீரமைக்கும் பணி துரிதமாக நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி 8வது வார்டு பகுதியில் 1000 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த வார்டில் மேட்டூர் பிரதான சாலையில் இருந்து அரசு மருத்துவமனை, சார்பதிவாளர் அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகம், வாரச்சந்தை, கடைவீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலை உள்ளது. இந்த கான்கிரீட் சாலை சேதமடைந்து போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. இந்த சாலைகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து 52 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கான்கிரீட் சாலையான இந்த சாலையை ஃபேவர் பிளாக் சாலையாக அமைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதற்கான பணிகளை ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பூஜைகள் செய்து தொடக்கி வைத்தார். இதையடுத்து சாலைகளில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு நன்றாக இருந்த சாலையும் சாக்கடையும் உடைக்கப்பட்டன. ஆனால் சாலை அமைக்கும் பணி அத்துடன் கிடப்பில் போடப்பட்டது. சுமார் 8 மாதமாக சாலை பணியை துவங்காததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்தனர். இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் பேரூராட்சி அதிகாரிகள் சாலை அமைக்கும் பணியை துரிதமாக செய்து வருகின்றனர். சாலையின் இரு பக்கமும் சாக்கடை அமைத்துள்ளனர். மேலும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளையும் செய்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறும்போது இந்த மாத இறுதிக்குள் பணிகள் முடிந்து சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் என்றனர். இந்தியா, பிரான்ஸ், யுஎஸ்ஏ, சீனா. பவுடர் போடதா தெரியும், ஆனா அது எந்த நாடுன்னு தெரியலையே. வேற அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான், ஏன்னா சென்டுக்கு ஃபேமஸ் ஆன ஊர்ல. நார்வே, சைனீஸ், ரோமன்ஸ், பர்மா. அந்த நடவடிக்கை நாளை ஒன்று. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அமெரிக்கா, பாரிஸ். இத்தாலி, இத்தாலி. காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருவதால் கோடைக்கு முன்பே ஒகேனக்கல் அருவி வறண்டு பாறைகளாக காட்சி தருகிறது. தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் உள்ளது. இங்கு தினமும் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஒகேனக்கலுக்கு விடுமுறை நாட்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 10,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம்.
தொடர்ந்து கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீர் அளவு முற்றிலும் குறைக்கப்பட்டது. இதனால் தற்போது காவிரி ஆற்றில் நீர்வரத்து கடுமையாக சரிந்து தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 600 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து குறைந்துள்ளதால் காவிரி ஆற்றில் ஒகேனக்கல் பகுதி பாறைகளாகவே காட்சியளிக்கிறது. மேலும் கோடை விடுமுறை காலத்தில் ஒகேனக்கலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் வருவது கோடைக்கு முன்பே. காவிரி ஆற்றில் தண்ணீர் குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருகையும் குறைந்துள்ளது. இந்த சுற்றுலா தளத்தை நம்பி 1000-க்கும் மேற்பட்ட பரிசல் ஓட்டிகள், மசாஜ் தொழிலாளர்கள் மற்றும் சமையல் செய்யும் தொழிலாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் அருகே உள்ள புகையிலைப்பட்டியில் புனித செபஸ்தியார் கோவில் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருச்சி, மதுரை, மணப்பாறை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 450 மாடுபிடி வீரர்களும் 750 ஜல்லிக்கட்டு காளைகளும் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு சைக்கிள், தங்க காசு, வெள்ளிக்காசு, சில்வர் பாத்திரம், குக்கர், செல்போன் ஆகியவை வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே எஸ்ஆர் பட்டணத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த 29 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் பெரிய மாட்டிற்கு 11 மைல் தூரமும் சின்ன மாட்டிற்கு 8 மைல் தூரமும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. போட்டியை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பங்கேற்று அரசின் சாதனை திட்டங்கள் குறித்து உரையாற்றினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மகளிர் அணி கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் பழனிசாமி பேசுகையில், தமிழக அரசு சிறுபான்மை இன மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாகவும், தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கட்சி பாகுபாடு இல்லாமல் இந்த அரசு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் அரசுதான் ஆம்பூர் நகரில் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றியுள்ளது என குறிப்பிட்ட முதலமைச்சர் பழனிசாமி, பெண்களின் பாதுகாப்பிற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதால் பெண்களின் வாழ்வாதாரம் மேம்பாடு அடைந்துள்ளதாகவும், தமிழகத்தில் 81,000 கோடி ரூபாய் அளவிற்கு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் குறித்து பேசுகையில், ஸ்டாலின் முதல்வர் ஆவது போல் கனவுதான் காண முடியுமே தவிர முதல்வர் ஆக முடியாது என விமர்சித்தார். அதுக்கு பிறகு படிப்படியாக உயர்ந்து
எம்பி ஆகி அப்புறம் அமைச்சர் ஆகி அப்புறம் தான் முதலமைச்சர் ஆகிருக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் யானை, கரடி, மான், மிளா, காட்டெருமை, காட்டுப்பன்றி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உயிர் வாழ்கின்றன. மலையடிவாரப் பகுதியில் பிரதானமாக ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை, மா, வாழை விவசாய சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வெளிநிலத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் வாழை, தென்னை மரங்களை சேதப்படுத்தின. தொடர்ந்து இதுபோன்று காட்டு யானைகள் அட்டகாசம் செய்து வருவதால் அவற்றை வனத்திற்குள் விரட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவையாறில் நாளை காவிரி ஆற்று படித்துறையில் குளிக்கவும் தர்ப்பணம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறுக்கு ஆண்டுதோறும் தை அமாவாசை அன்று வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முன்னோர்களுக்கு நிதி கொடுப்பது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக திருவையாறு தாசில்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவிரி ஆற்று படித்துறைகளில் குளிப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் தடை விதித்துள்ளார். போடி அருகே ராசிங்காபுரத்தில் சாலை அமைக்க ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு 2 மாதங்களுக்கு மேலாகியும் சாலை அமைக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே ராசிங்கபுரம் கிராமத்திலிருந்து மல்லிங்காபுரம் செல்லும் நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்து காணப்பட்டது. இதையடுத்து தமிழக நெடுஞ்சாலைத்துறை மூலம் 2.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 60 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிதாக சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கின. சாலையில் இருந்து வரும் தூசியினால் கண் எரிச்சல் ஏற்படுவதாகவும் வாகனங்களில் செல்வோர் தடுமாறி கீழே விழும் நிலை ஏற்படுவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இதுபற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய பதில் அளிக்கவில்லை என கூறும் மக்கள் உடனடியாக சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் சிதிலமடைந்த சிறுவர் பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் குள்ளப்புறம் கிராமத்தில் சுமார் 30 லட்சம் மதிப்பில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. பூங்கா அமைத்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படவில்லை. சமூக விரோதிகளால் பூங்கா கதவுகள், விளக்குகள், கம்பங்கள் அனைத்தும் உடைக்கப்பட்டுள்ளது. மது பிரியர்கள் இரவு நேரங்களில் மது அருந்துவிட்டு பாட்டில்களை அங்கேயே போட்டு செல்வதால் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் பூங்காவை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. எனவே இந்த விஷயத்தில் ஊராட்சி நிர்வாகம் நிரந்தரமாக ஒரு பாதுகாவலரை நியமித்து சிதிலமடைந்த பூங்காவை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த இளைஞரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். நாகர்கோவிலை அடுத்த சரக்கல்வேளை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு கோட்டார் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது போலீசை கண்டதும் இளைஞர் ஒருவர் தப்பி ஓட முயன்றுள்ளார். அவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் பெயர் உதயராஜ் என்பதும் அப்பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து 35 கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் அருகே உள்ள கோவிந்தபுரம் விட்டல் ருக்மணி கோவிலில் உள்ள மிகப்பெரிய கோசாலைக்கு சிந்து சமவெளி மாடுகள் என அழைக்கக்கூடிய 30 கான்கிரீட் ரக பசுக்கள் குஜராத் மாநிலம் கட்சி பகுதியில் இருந்து புது வரவாக வரவழைக்கப்பட்டுள்ளன. இப்பசுக்களுக்கு ஸ்தாபகர் பிரம்மஸ்ரீ விட்டல் தாஸ் மகராஜ், சேங்காளிபுரம் பிரம்மஸ்ரீ ராமதீட்சிதர் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு ஆரத்தை எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. டிராக்டரில் இருந்து இறக்கப்பட்ட கான்கிரீட் ரக பசுக்களும் கன்றுகளும் கோசாலையில் இறங்கியவுடன் குதூகலமாக அங்கும் இங்குமாக ஓடி விளையாடின. இதனை கோவிலுக்கு வந்திருந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள், கோசாலை பணியாளர்கள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். காவல்துறை சார்பில் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு முடிந்த வாகனங்கள் ஏலம் விடப்பட்டதில் பழைய வாகனத்தை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். கடலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய கடத்தல், புதுதையில் மதுபான கடத்தல் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை வழக்கு முடிந்த பின்னர் போலீசார் ஏலம் விடுவது வழக்கம்.
அவ்வாறு 116 இரண்டு சக்கர வாகனங்கள், 20 கார், 6 ஆட்டோக்கள் என மொத்தம் 142 வாகனங்களை போலீசார் ஏலம் விட ஏற்பாடுகள் செய்தனர். இதில் ஏல விடப்படும் இருசக்கர வாகனங்கள் மழை வெயில் என பல ஆண்டுகளாக இருந்து பாழாகி குப்பை போல மாறியிருப்பதால் அதனை வாங்க ஒரு சிலர் மட்டுமே முன்வருவர். ஆனால் முதல் முறையாக ஏலம் எடுக்க 1000-க்கும் அதிகமானவர்கள் குவிந்தனர். பலர் முன்பணம் கட்டி போட்டியிட்டு ஏலம் எடுக்க தொடங்கினர். குறிப்பாக ஒரு வாகனத்தை ஏலம் விடும்போது அதனை பலர் போட்டி போட்டுக் கொண்டு விலையை இருமடங்காக உயர்த்தியதை காண நேர்ந்த போலீசார் ஆச்சரியத்தில் மூழ்கினர். வண்டி ரேட்டு வந்து 6000 போட்டு வந்ததுங்க. ஏலக் கல்வி நாங்கள் வந்து 12000 எடுத்தோம். 12000 எடுத்து இப்போ வண்டி நிற்கிது. இப்போ பணம் கட்டிட்டு டிஏ எத்தனை பேர் வரலாம்? ஒரு 5-6 பேர் போட்டாங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து 14000 வருது. வண்டி எடுக்கலாம்னு வந்திருந்தேன். ரேட்டு கம்மியாக இருக்கும், ஏலத்தில் வர்றாங்கன்னு சொல்லிட்டு ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குறாங்க. எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. முன்னெல்லாம் நிறைய தெரியாது வெளியில் ஏலம் வர்றது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சு எல்லாருக்கும். அதனால் நிறைய பேர் வந்துடுறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க. முக்கியமாக இந்த கன்சல்ட்டிங்லேருந்து வர்றவங்க, இந்த பைக் மெக்கானிக்கு இவங்கெல்லாம் வரதுனால இவங்க நிறைய வண்டி எடுக்கிறாங்க. அதனால் ரேட் அதிகமாக போயிடுது. நம்ம ஒரு வண்டி எடுக்க வந்தவங்களுக்கு வந்து வண்டி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அதிகமாக போயிட்டுருக்கு ரேட்டு. அதனால் எடுக்கல வண்டி நாங்கள். ஆன்மீக சொற்பொழிவாளர் மறைந்த கிருபானந்த வாரியாரின் பிறந்த நாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்ததை அடுத்து அவரது குடும்பத்தினர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். திருச்சி கண்டோன்மெண்ட் போக்குவரத்து கழக அலுவலகத்திற்கு முன்பாக அரசு போக்குவரத்து கழகங்களின் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள், ஓய்வுகால பணப்பலன்கள், அகவிலைப்படி உயர்வு, மருத்துவ திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு சேரன்குளம் பகுதியில் கிராவல் ஜல்லி ஏற்றி கொண்டு சென்ற டாரஸ் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் உயிர் தப்பினார். சிறுகாயம் ஏற்பட்ட அவருக்கு தலைஞாயிறு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவையாறு பகுதியில் ஒரு சமூகத்தை பற்றி அவதூறாக பேசியதாக பாரதிய ஜனதா பிரமுகர் கைது செய்யப்பட்டார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் ஒரு சமூகத்தை பற்றி பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் அவதூறாக பேசியதாக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கல்யாணராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்த கல்யாணராமனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புதிய வேளாண் திட்டங்களை திரும்பப் பெறக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டிக்கும் விதமாக பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர். அதேபோல் டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் உயிர்நீத்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏற்றி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்டம் பழக்காரனூர் பகுதியில் நடன நாட்டிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கவில்லை என்றாலும் போலீசார் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். நிகழ்ச்சிக்கு இடையே இளைஞர்கள் அடிதடியில் ஈடுபட்டனர். தகராறின் போது போலீசார் செய்வதறியாது திகைத்து நின்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் அசம்பாவிதம் ஏற்படுவதை தவிர்க்க நடன நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுக்க வேண்டிய போலீசார் வாய்மொழியாக அனுமதி தருவதால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக தெரிவித்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் இந்திய மருத்துவர்கள் கழகம் சார்பாக கம்பம் தலைமை அரசு மருத்துவமனை முன்பு சுமார் 20-க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மிக்சோபதி மருத்துவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே இந்திய மருத்துவ சங்கம் செட்டிநாடு கிளை சார்பாக 30-க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா்.